ஹலோ மக்களே, இப்போ நம்ம சென்னையில் சுற்றிட்டுருக்கோம். சென்னையில் ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா செம்மையான மலை. அந்த மலையில் சரி வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கா, எங்கேயுமே போக முடியலையே அப்படின்னு சொல்லி கூகுளில் தேடும்போது லெட்ஸ் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேமிங் ஆக்டிவிட்டி இருக்கிற ஒரு லொக்கேஷன் நமக்கு காமிச்சது. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொரைப்பாக்கம்ல பிஎஸ்ஆர் மால் பக்கத்திலே இருக்குது. கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 மினிட்ஸ் நடந்தாலே தொரைப்பாக்கம் பிஎஸ்ஆர் மால்லேருந்து இந்த லெட்ஸ் பவுல் அப்படிங்கிற நோ பவுலிங் ஆக்டிவிட்டி இருக்கிற ஒரு சென்டருக்கு நம்ம வந்துடலாம். நல்லா ஸ்பீடாக வந்ததால் இந்த ஒரு லொக்கேஷனை நம்ம தொரைப்பாக்கம் சிக்னல்லேருந்து இங்கே ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட முடிஞ்சது. அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டில் வந்து லெட்ஸ் போல் சின்னதாக போட்டு ஃபட்டாஃபட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பெருசாக நிறைய சாப்பாடு ஐட்டம்லாம் போட்டிருந்தாங்க. மெயின் போர்டு லெட்ஸ் போல் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை நான் பார்த்தேன். சரி, இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டோம், இப்போ உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக உள்ளே போக ஆரம்பிச்சு. வெளியில் மறுபடியும் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வேறு வழி இல்லை, நாங்கள் உள்ளே போய் தான் ஆகணும். ஏன்னா பக்கத்தில் வேறு ஒரு பெரிய மால் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் தஞ்சம் பூந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் உள்ளே போனோம். சரி, ஏதாவது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு தான் உள்ளே போனோம். ஆனால் உள்ளே போனவனே எங்களுக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்னோ போலிங் ஒரு கேம் ஆடியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த லெட்ஸ் போல் அப்படிங்கிற ஸ்னோ போலிங் ஆர்கேடில் 5 லேன் இருக்குது. ஒவ்வொரு பவுலிங் லேன்லையும் நீங்கள் ப்ரீ புக் பண்ணி அந்த ஒரு கேம் நீங்கள் விளையாடணும். உங்களுக்கு ஸ்னோ போலிங் நல்லா தெரிஞ்சால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே உங்களுக்கான பால்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடலாம். சரி, இவங்க ஸ்னோ போலிங் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த ஸ்னோ போலிங் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பெரிய டைனிங் ஏரியா இருக்குது. நீங்கள் அங்கே சாண்ட்விச்சஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு கோக்கு ஃபேண்டா ஜூஸஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள்ஸ் வச்சு வித்துட்ருக்காங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுருக்க நேரத்தில் நீங்கள் ஏதாவது சாப்பிடணும், ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இந்த ஒரு கேம் ஆடுறதுக்கு முன்னாடி அங்கே ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருக்கிற ப்ரோ பிளேயர் நாங்கள் பார்த்தோம். அவர் ஆடிட்டு இருக்கிற மெத்தடே பார்த்தோம்னா நல்ல ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. அவர் பக்கத்தில் நின்று கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், நல்ல அழகான போலிங்ஸ் எல்லாம் போட்டார். நாங்களும் ஒரு கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலிங் லைனை புக் பண்ணோம். அந்த பவுலிங் லைன் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு, அது வரைக்கும் நம்ம எதாவது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அங்கே இருக்கிற ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாறுமாறாக தான் இருந்துச்சு. ப்ரௌனி கேக்ஸு அது இதுன்னு வச்சிருக்காங்க, சோடாலாம் தாறுமாறாக இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு தோணலை, ஏன்னா காஸ்ட் பயங்கரமாக இருச்சு. அதுவும் இல்லாமல் வெளியில் பயங்கரமாக மழை பெஞ்சதால் கோல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம அவாய்ட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் லேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா அந்த இடத்துல யாரோ கார்பரேட்டிவ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல. ஒரு 10 பிளேட் ஆஃப் சாண்ட்விச்சஸ் ஜூஸஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது எங்களுக்கான லேன் ரெடியாக எங்கே போய் விளையாடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் அதில் விளையாண்டுட்டோம். ஆனால் நாங்கள் விளையாண்டது மட்டும் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃபைனலாக நாங்கள் ஸ்னோ போலிங் விளையாண்டு முடிச்சிட்டோம். ஒவ்வொரு ஆளுக்கும் 10 சான்ஸ் வர்ற மாதிரி ஒரு கேம் இவன் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா உங்களுக்கு 4 பேர்லேருந்து 5 பேர் விளையாடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பேர் 3 பேர் போனீங்கன்னா ஓரளவு இருக்கும். சிங்கிளாக போனீங்கன்னா இது ஒரு தண்டகரமான கேமு. அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போங்க, இந்த ஒரு கேம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த ஸ்பாட் இங்கே வேறு என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க மேலே இன்னொரு ஆர்கேட் இருக்குது, அங்கேயும் போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மேலேயே நாங்கள் போனோம். அங்கே மேலே போகும்போது பார்த்தா இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு பேங்கட் ஹால் இருக்குது. அந்த பேங்கட் ஹாலில் வந்து நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி சின்னதாக பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி ரன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த ஹாலை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அவங்களே கிச்சன் வச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த கிச்சன்லேருந்து கொண்டு வரலாம், இல்லை உங்களோட ஓன் கிச்சன்லேருந்து கொண்டு வந்தீங்கனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஒரு பேங்கட் ஹால் பார்த்தோம்னா சின்ன பார்ட்டி ஹால் தான், கிட்டத்தட்ட 30-40 பேர் அக்காமடேட் பண்ணுற ஒரு ஹால். அங்கே இருக்கிற சோஃபா செட் இதெல்லாம் மூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே 50 பேர் பக்கத்துலேயே உட்காரலாம். ஆல்ரெடி அங்கே இருக்கிற சோஃபா செட்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா மேபி ஒரு 30-40 பேர் வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ஒரு பார்ட்டிக்காக இந்த ஒரு ஹாலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா அந்த இடத்துல இன்னொரு ஹால் இருக்குது. அது பார்த்தோம்னா பில்லியர்ட்ஸ் ஹால் இருக்குது. பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர் டேபிள்ஸ் உள்ளே வச்சிருக்காங்க. அதாவது 2 பில்லியர்ட்ஸ் போல் வச்சிருக்காங்க, அப்புறம் ஸ்னூக்கர் டேபிள் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர்ஸ் நல்லா விளையாடுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த 2 டேபிளை கீழே போய் நீங்கள் புக் பண்ணிட்டு வந்து மேலே 1 ஹவர் விளையாடலாம். 1 ஹவருக்கு சர்டன் சார்ஜஸ் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே போய் விசாரிச்சுக்கோங்க. நாங்கள் போன நேரத்தில் ஆல்ரெடி வேறு யாரோ வந்து ஸ்னூக்கர் டேபிள் புக் பண்ணி விளையாண்டுருந்தாங்க. ஸ்னூக்கருக்கும் பில்லியருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெட் கலர் பால் இருந்துச்சுன்னா பில்லியர்ட்ஸ், கலர் கலராக பால் இருந்துச்சுன்னா அது ஸ்னூக்கர், அவ்வளோதான். டேபிள் சைஸ் கொஞ்சம் பெரிய வித்தியாசம் இருக்கும், அதாவது 1 அடிக்கு 1 அடி டிஃபரன்ஸ் இருக்கும் பெரிய டேபிளுக்கும் சின்ன டேபிளுக்கும். இவ்வளோ பெரிய கேம் சென்டரில் 2 கேம்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை சார், மேலே வந்து ஒரு ஆர்கேட் சென்டரே இருக்குது, ஆனால் இப்போ நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. அதாவது காயின் போட்டு நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு மால் போனீங்கன்னா மாலில் 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்கிற நிறைய கேம் சென்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இவங்களும் ஒரு கேம் சென்டர் வச்சிருக்காங்க. உள்ளே வந்து நெட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிரிக்கெட் நெட்ஸே இருக்குது, ஆனால் அந்த ஒரு ரூம்ஸை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளால் ஃபுல்லாக உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல அங்கே மட்டும். சரி, அதையே பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு ஸ்னூக்கர் போர்டு நம்மளும் விளையாண்டு பார்க்கலாமே, எப்படி தான் இருக்குது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்னூக்கர் போர்டு அங்கே நாங்கள் புக் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம கூட ஒருத்தர் வந்தார், ஒரு கைடு மாதிரி ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் டைம் விளையாடும்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் சார், அதுக்கப்புறம் அடுத்த கேமில் நீங்கள் விளையாண்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ நம்ம விளையாடும்போது அவரும் கூட நின்று எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத சொல்லி எல்லாம் கொடுத்தாரு. எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்னூக்கர் கேம் இதுக்கு முன்னாடி நான் பெருசாக விளையாண்டதில்லை, ஃப்ரெண்ட்ஸ் விளையாடும்போது கூட நின்று பார்த்துருக்கேன். சரி, இந்த டைம் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறது. நீங்களும் போய் விளையாண்டு பார்க்குறது, விளையாடாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய ஓன் சைன்ஸ் தான். ஆனால் இந்த
இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்கேடை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய குட்டி அட்வைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட வந்தீங்கன்னா செம்மையான டைம் லைனை, அதாவது நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து மறக்க முடியாத ஒரு ஸ்பாட்டாக கூட மாற்றலாம், அந்தளவுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டுக்கு பிரச்சனையே இல்லை, நிறையவே சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போலிங் சென்டர் பார்த்தாச்சு, அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது ஏரியா இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வ்ளாக்ஸ் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.